திரைப்படங்கள்லாம் பார்த்து போடிச்சிச்சா இல்லை ஒரு புது விதமான ஸ்டேஜ் ப்ளே பார்க்கணும் ஆசைப்பட்றீங்களா? இது உங்களுக்கான டைம். தியேட்டர் மெரினாவின் நெவர் ஆட் ஆர் ஈவன். இது ஒரு ஆங்கில சைஃபை மேடை நாடகம். இந்த நாடகமானது வர December 18-19 ஆகிய தேதிகளில் ஆலியன் ஃப்ரான்சிஸ் அப்படின்ற இடத்துல மாலை 5 மணிக்கும் 7:30 மணிக்கும் 2 நாட்களுக்கும் 2 ஷோவாக நடைபெறுது. இந்த நாடகத்தினுடைய ரிசர்வேஷன் ஆல்ரெடி புக் மை ஷோவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மறக்காமல் உங்களுடைய சீட்ஸ்களை புக் பண்ணிக்கோங்க, மேடை நாடகங்களில் ஆதரிங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க 3:33 அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க சாண்டி, கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் அண்ட் சரவணன் அவர்கள். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறார் நம்பிக்கை சந்திர அவர்கள். இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். 3:33 இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி 3:33 மணி அளவில் சாண்டிக்கு ஏற்படக்கூடிய அமானுஷமான விஷயங்கள், அதுலேருந்து சாண்டி மீண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றத கதையோட தான் இந்த படமும் நகருது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேச போகிறோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே அப்படி தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே அப்படி தான் சொல்லணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சாண்டியோட ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். சாண்டியோட ரோல் ரொம்ப ஒரு எதார்த்தம் கலந்த ஒரு நடிப்பு கொடுத்துருக்கு. நம்ம சாண்டி வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒரு 90 டேஸ் அவரை பார்த்துருப்போம். ஸோ பிக்பாஸ் ஃபுல்லாக எப்படி அந்த ஒரு எதார்த்தமான ஒரு நக்கல் நையாண்டி பிடிச்ச ஒரு சாண்டி எப்படி இருக்காரோ அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே நடிச்சிருக்காரு. அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அமர்ச்சமான விஷயங்களோட கூட அவர் ஃபேஸ் பண்ணுற சீக்வன்ஸாக இருக்கட்டும், பயப்படுற சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே இயல்பாகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படி தான் சொல்லணும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டைலாக் டெலிவரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரீச் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். டைலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இம்பாக்ட் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பவர்ஃபுல்லான மாஸ் டைலாக்ஸ் அப்படிலாம் இல்லை, அவர் பயந்து வந்து ஒரு டைலாக்ஸாக டெலிவர் பண்ணுவார். அந்த டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து டைலாக்ஸ் வழியாக கொடுக்கலையா அப்படின்னு தோண வைக்குது. ரியாக்ஷன் அதாவது ஆக்டிங் மூலயமா காமிச்சிருப்பாரு பயந்த மாதிரியும் அந்த ஒளிஞ்சிருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லாவே ஆக்டிங் மூலயமா காமிச்சிருப்பார். இருந்தாலும் இந்த டயலாக் மூலயமா அந்த நடிப்பை இன்னும் கொஞ்சம் மெழுகு ஊற்றிருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. அடுத்ததாக இந்த படத்தில் வரக்கூடிய கௌதம் வாசுதேவ் மேனன். கௌதம் வாசுதேவ் மேனன் எப்படின்னா நான் சாண்டி ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும், அதே மாதிரி தான் கௌதம் வாசுதேவ் மேனன். இவர் வந்து பார்த்திங்கன்னா பேய்களை ஓட்டுறவர் அப்படின்னு கூட சொல்லலாம், அதாவது பேய்கள் கூட பேசக்கூடியவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ஒரு டெக்கி காய் மாதிரி வந்துருப்பார். பேய் ஓட்டுறவங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், பொதுவாகவே அகோரி மாதிரி இருப்பாங்க, நல்லா முடியெல்லாம் வச்சு போட்டு அழுக்கான ட்ரெஸ் போட்டுருவான் அப்படின்னு தான் நினச்சிருப்போம். ஆனால் இந்த படத்தில் மனுஷன் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக நல்லா ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டக்கிங் பண்ணிவிட்டு நல்ல ஷூ வேணும் நல்ல ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வந்துடுவார். அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல வழக்கமாகவே அசிங்கமாக பேசுவார். அதே அட் த சேம் டைம் பேய் ஓட்டுற அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து அப்படி ஒரு தைரியமான மனுஷன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பார். படத்தில் அவர் கூட வர சீன்ஸ் எல்லாமே ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்கு. எப்படி நம்ம கண்ணும் கண்ணும் கொள்ளையடத்தல் படத்தில் அவரை எப்படி நம்ம ரசித்தோமோ அதே மாதிரி வகையான ஆக்டிங் தான் இந்த படத்தை ஃபுல்லாகவே கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸாக நான் பார்க்குறது ஹர்ஷவர்தன் அவருடைய இசை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை ரொம்ப பம்ப் அப் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷவர்தனோட இசை. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாகவே பூஸ்ட் பண்ணுறாரு. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேரியான சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய இசை ரொம்பவே ஒரு பக்கபலம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சதீஷ் தாமோதரன் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. அவரோட இந்த சினிமாட்டோகிராஃபியும் சரி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படி தான் சொல்லணும். அதாவது டெக்னிக்கல் வைஸாக பார்த்தபோது படத்தோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு படத்துக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படம் வந்து நல்லா பார்க்க வைக்கும்படி இந்த டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஆர்ஆர் ஒர்க் வந்து இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்கேரிங் மூமெண்ட்லாம் உணர்வீங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த சவுண்ட் ரெக்கார்டிங், அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் தான் அப்படி தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக இந்த படத்தினுடைய காஸ்டிங் பொறுத்தவரைக்கும், அதாவது சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ருதி சிலம் நடிச்சிருக்காங்க, ரேஷ்மா பசுபதி நடிச்சிருக்காங்க, சரவண அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர்ஸ் வந்து நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளை யாரையுமே சிரிப்பு தோணும். ஸோ படத்தில் வந்து நிறைய டார்க் காமெடிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹியூமர் சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கு. அதை தாண்டி பயமுத்துல சீன்ஸும் நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தினுடைய ஃபினிஷிங் அதாவது அந்த கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படம் வந்து ஃபுல்லாகவே அதாவது த்ரூ அவுட் படம் ஃபுல்லாகவே நல்லாவே என்கேஜிங்காக போகுது. படத்தோட டைமிங்கும் சரி கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம பார்த்து போலாங்கன லிஃப்ட் அப்படின்ற மூவியை வந்து பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லிஃப்ட் இந்த படத்தோட கதைக்களமும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து லிஃப்ட்டில் மாட்டிப்பார், அதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறாரு. ஸோ இப்படி ஒரு ஃபேண்டசின்னு கூட சொல்லலாம் அது, லிஃப்ட்ன்ற அப்படின்ற ஒரு ஃபேண்டசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3:33 அப்படின்ற ஒரு ஃபேண்டசி சொல்லலாம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அமானுஷங்கள், லிஃப்ட்டில் ஒரு அமானுஷம் இருக்கும், இங்கே வந்து 3:33 டைமில் ஒரு அமானுஷம் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த கதைகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களை மேபி பார்த்துருக்கலாம் நாம, பட் இது வந்து கிட்டத்தட்ட லிஃப்ட் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு போவோம். வே ஆஃப் மேக்கிங்கும் சரி, வே ஆஃப் அந்த ஸ்க்ரீன் ப்ளே நரேக்ஷன் பண்ணுறதும் சரி, கிட்டத்தட்ட அந்த லிஃப்ட் படத்தை பார்க்குற ஃபீல் கொண்டு போவோம் அப்படின்றதுல அதுதான் இந்த படத்தில் நான் பார்க்கக்கூடிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அது 3:33 அப்படின்னும் போது
நம்ம பொதுவாகவே வீட்டில் வால் கிளாக் எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம இந்த டிக்டாக் டைம் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டைம் வாண்டடாக அந்த 3:33 ஹைலைட் பண்ணணும் அப்படின்றக்காகவே எடுத்து வச்ச அந்த டைம் மாதிரியே இருக்கும், அந்த டைம் கிளாக்காக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் வேறு மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாமா தோணுது. இது வாண்டடி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோண வைக்குது. ஸோ இதை தாண்டி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் கரெக்டான ஒரு முக்கியமான விஷயங்களோட தான் போகுது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பொறுமையை சோதிக்கிற லெவலுக்கு போகுது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்ச் ஓவர் மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.75. ஓகே மக்களே, என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா நான் நம்புறேன். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.